ஓம் ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஸ்தயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி காலை ஏழு மணிக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் பூசம் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் பிற பிறதோஷங்களை நீக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பிரதோஷ நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் வீரமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் அதே சமயம் ஒரு சில பாக்கியவாதிகளுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும் அதே சுக்கர பகவானோடு குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துறையில் உள்ளவங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் வசிய சக்தியும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எக்ஸ் கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதம் பாட்டு இந்த மாதிரியான கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் விலை மதிக்க முடியாத திருப்பு முனைகளை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாகம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும் தொழில் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி சிறு தொழிலாக இருந்தாலும் சரி பெரும் தொழிலாக இருந்தாலும் சரி ஏக மனதாக யதார்த்தமான வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைப்பிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான சிறப்பு அனைத்து வகையிலும் சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சந்திக்க முடியும் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன அதாவது தாராளமான தனவரவும் வரவும் ஏராளமான பண வரவுகளையும் யதார்த்தமான உறவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வித்தியாசம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கன மான தன லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் கடந்த காலங்களில் இருந்த அடிமட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க வங்க விஷயத்தில் தலையிடாம இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தடங்களான காரியங்கள் அனைத்துமே தரமான வகையில் இன்றைய நாளில் நடந்தேறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் மலர்ச்சியான செய்தி வரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ இ நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் தடைபட்டு போன காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் சுபமாக நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னியப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யு பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நல்ல பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய் தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புக்களை மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் கடக ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்து உத்தியோகம் செய்கிறவங்க கடல் கடந்து தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான நிலையில் சந்திர பகவான் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய பாக்கிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு உபஜய லாபஸ்தானாதிபதி இடத்துல அதாவது சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அதே உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் இருக்கார் அதனால் பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஃப் ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் பேர் அமையும் பெத்தவங்களை மதிக்காத ஒரு சில குழந்தைகள் இன்றைய எண்ணால் மற்றவங்ககிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அனைத்து வகையில் அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புக்கள் மிகுதியாக கூடிய பொறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான நூதனமான திட்டங்களையும் நூதனமான செயல்பாடுகளையும் சூட்சமமான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த என்னால் ஆரம்பிக்க முடியும் சந்திக்க முடியும் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவலில் தொழில் ஸ்தாபனங்களில் வெற்றிலை வைத்து சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இல்லமாகவே இருந்தாலும் சரி அங்கே வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணும் பொழுது அகல் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அல்லது முதல்ல பூஜை அறையை சுத்தம் பண்ணி அதற்கப்பறம் ஒரு கோலம் போட்டு அதற்கப்பறம் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் வந்து இந்த மாதிரியான வெற்றிலை வச்சு தொழில் ஸ்தாபனங்களில் நிச்சயமாக வெற்றிலை பாக்கு வச்சு மூன்று வெத்தலையாவது இருக்கணும் அந்த மூன்று வெத்தலையில் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அதாவது ஓட்ட வெத்தலையோ அழுகி போன வெத்தலையோ காம்பு இல்லாத வெத்தலையோ வைக்கக்கூடாதுங்க ஒச்சம் இல்லாத வெற்றிலை மூன்று வெத்தலை வச்சு ஒரு பாக்கு வைக்கலாம் அல்லது மூன்று கொட்டப்பாக்கு வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொட்டப்பாக்கு வச்சு பூஜை பண்ணுறது நல்லது அந்த மாதிரி கொட்டப்பாக்கு பயன்படுத்தி வெற்றிலையை பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பானதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே சமயம் அந்த வெற்றிலை அழுகி போகிற அளவுக்கோ அல்லது காஞ்சி போகிற அளவுக்கோ விடக்கூடாது போஜ ரூம்ல மூன்று நாள் அல்லது இரண்டு நாட்களுக்குள்ளாகவே அந்த வெற்றிலையை எடுத்துட்டு மாற்று வெற்றிலை வைத்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களே சந்திக்க முடியும் நெஞ்சு கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்